முருகா சர்க்குருநாதா சாந்த சொரூபா என தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரனே தேவாதி தேவா முருகா அகத்தீசா திருமா தேவா ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி முதலில் நம்ம தொடர் திருவடியை வழங்குகிறேன் ஏதாவது ஆமாம் தொடர் திருவிழா அடுத்து நம்ம சங்கத்துக்கு உள்நாட்டு அன்பர்கள் வேண்டிய நண்பர் இருக்கிறார் அவருக்கு திருவடி வழங்குகிறேன் பிறகு எனது ஆசான் முருகப்பெருமான் திருவிழா வணங்குகிறேன் முருகன் தான் உலகத் தலைவர் என்ன அவ்வளோ பெரிய ஆற்றல்லாம் டேய் மனிதா எந்த சுச்சலம் உன்னை நரகத்தை தழுதோ அதே பிறவி பெரிய மாதிரி தான் இருக்குண்ணா சுச்சலமா ஆமாம் அசிங்கம் நினைக்கிறான் புரியாதவன் சொல்கிறான் எந்த சுச்சலம் எந்த விந்து உன்னை நரகத் தழுதோ அதே உனக்கு ஞானத்தருண்ணா எப்படியே கண்டுபிடிச்சண்ணா எப்படி அவ்வளோ பெரிய வாய்ப்பு அசத்து அசி அசிக்க நினைக்கிறாள் அவனா மறைய புரியாது சரியா ஆனால் இதே சிக்கலந்தான் பிறவி திருப்பத்தை ஒடிக்கிறான் அப்போ அதுக்கு ஒன்றா உபாயன்னு கேட்டான் ஒன்றும் அசிக்க முடியாதவனாலே என் திருவுடியை பூச்சி செய் முருகா நீ பெற்ற பேரும் தடியன் பேரை வச்சு தாய் அப்படி கேட்டான்னு நான் பெற்ற பேரின்மை எப்படின்னு கேட்டான் நான் ஜீவதை உள்ளவன் ஜீவத்தைவு உள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அந்த ஜீவத்தைவு அறிவாக மாறுது அப்பா 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 அறிவே அப்போ ஜீவத்தைவு தான் அறிவு இப்போ இப்படி என்ன பல ஜென்மங்களாக பாடுபட்டேன் பல கோடி யுகங்கள் பாடுபட்டேன் ஜீவர்கள் எல்லா ஜீவராசி எந்த இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டதோ அந்த இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள் நீடு வாழ்க நீடு வாழ்கின்ற வாசியதுடா அப்போ உயிரினங்கள் மகிழ்ச்சி அறிவு உயிர்கள் மகிழ்ச்சியே ஞானம் உயிர்கள் மகிழ்ச்சியே வெற்றி இவ்வளோ பெரிய இவ்வளோ எளிய பொருள் அப்போ என்ன ஒன்று கேட்டான் என் திருவடியை பூச்சி செய் அந்த அறிவு தரண்ணா நான் பாவிதான் தாயே நீய புண்ணியவான் இந்த பாயின்பாருக்கு அடைய காட்டில் சொன்னால் அவன் பார்க்குறான் முருகா நீ எல்லாம் பெரிய மகான் தாயே புண்ணியவான் அப்படின்னு சொன்ன யார் பார்க்குறேண்ணா எனது ஆசான் ராமணிக்கு சாமி பார்க்குறார் முருகா நான் பாவிதான் தாயே என்று சொன்னால் எனது ஆசான் மாணிக்க வாசல் பார்க்கிறார் நான் பாவிதான் முருகா நீயோ புண்ணியவான் என்று அகத்தீசன் பார்க்கிறார் ஆக மாயை மலம் எங்கே மறைந்ததோ மாயத்தினில் ஆய ஜகம் எங்கே அழிந்ததுலாம் பெரிய வார்த்ததுலாம் திருஞான சம்பந்தா அப்பா திருஞான சம்பந்தா யாருன்னு கிட்ட எனது ஆசான் முருகப்பெருமான ஆசி பெற்றவடா நான் அவன் சொன்னான் எனக்கு இதுதான்டா உன்னை காப்பாற்று எந்த உடம்பு உனக்கு நடக்க தள்ளுதோ அந்த உடம்பு தான் உனக்கு மரணமில்லா பெருவத்தணும் மாய மலம் எங்கே மறைந்ததோ மாய தினில் ஆய ஜகம் எங்கே அழிந்ததோண்ணா உலக எப்படி அழிந்துட்டா ஏ மனிதா உனக்கு இந்த உடம்பு தெரியலடா உடம்பு தாண்டா உன்னை நடக்கத்திடலாம் அப்பேற்பட்ட ரகசியத்தை பெரிய மகான்களாக கண்டுபிடிச்சிருக்கான் ஆனால் ஒரே வார்த்தை இதுக்கு என்ன ஆகுன்னா என் திருவடியே உனக்கு தெரியலாம் ராமணிசாமி ஐயா மாணிக்க வாசகர் ஐயா திருமதேவா அருணிநாதா பட்டத்தரையா எனதாசா நந்தனரையன்னா நந்தனார் சேர்ந்து சாதனை நடிச்சிடாதே அத்தனை பேரும் வென்றவன் எதை வென்றவனா காமத்தேகத்தை வென்றவன் வெற்றி 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 நான் எதை வெற்றினா எவன் தன் தேகத்தை வென்றவன் அவன்தான் வெற்றி அவன்தான் வீரன் மாவீரன் தன் தேகத்தை வெல்லணும் உன்னை வச்சிக்கிறதுலவா இந்த காமத்தேகம் அது எவன்னா தான் வீரன் மாவீரன் அவன்தான் ஆற்றல் எவனை வஞ்சிக்குதோ இந்த காமதேகம் அதைக்கு நம்ம வச்சு எடை செய்யணும் இந்த காமதேகம் நமக்கு எவனாக இருக்கிறான் அவனுக்கு நம்ம எவனாக மாறிவிட்டு ஆஹா அது முருகன் சொன்னான் எவனை என்னை வஞ்சித்தானோ என்னை என்ன எவன் நரகத்து தடியினானோ அவனை நான் வென்றேன் யாரா அதுதான் சிக்கலம்னா அசிங்கமா புரியாம பேசாரா உண்மையான சுக்கிலம் உபாயமாக இருந்தது வெண்மையான நீரிலே விரைந்த நீர் ஆதரனது
தன்மையான காயமும் தரித்து ரூபமானது. தென்மையான ஞானிகள் தெரிந்திருக்கின்றனர். ஞானிகள் அத்தனை பேரும் இதை அறிந்தவர்கள். ஐக்கண்ணா ஓ என்ன, ஒன்றே ஒன்று உயிர் கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே. போகும்போது வரும்போது அகத்தீசா திருமதேவா ராமணி சாமி சொல்கிற அத்தனை பேர் தான், யார் நினைக்காதே. அத்தனை பேரும் முருகனுடைய தொண்டர் தான். முருகா என்று சொன்னால் அகத்தீசன் யார் என்று கேட்கிறார். முருகா என்றால் சொன்னால் பூச்சட்ட மகர்ஷி என்று கேட்கிறார். முருகா என்று சொன்னால் மாணிக்கவாசியார் நினைக்கிறார். அத்தனை பேர் உண்டுதான். கேட்க வேண்டிய என்ன கேட்கணும், நீங்கள் பெற்ற பேர் பற்றி அடியன் பேர் மாணிக்கவாச ஐயா மிகப்பெரிய மென்மையான புரியாது அவர் பொறுத்து. பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியுடைய ஊனினை உரிக்கினார். எந்த ஊன்னா, நம்மை வஞ்சிக்கூடிய ஊனை உடம்பை உரிக்கிடுவான் ஞானிகள்லாம். அப்போ முருக யார் இதுக்கு யார் அந்த ஆற்றல் யாருனா, இளதாசான் முருகப்பெருமான் அன்றி உடம்பில் விண்ணின்றி எழுந்து இவனை கேடாய்மை கொன்று தன்னென்ற தாளை தடைக்காவல் முன் வைத்து உன் உண்டு உருக்கி ஓர் ஒப்பில் அடந்த கண்ணின்று காட்டி கடைமெடுத்தானா. அவ்வளோ பேரும் ஒரே தன்மை உள்ளார். அத்தனை பேரும் ஒரே தன்மை உள்ள உடம்பு உருக்கணும் உருகும் அடிவர் சொல்கிறார். அப்போ உருகணும் எப்படின்னா, என் ஒரே நாள் முடியுமா, போகும்போது வரும்போது படுக்கும்போது எந்திரிக்கும்போது முருகா அகத்தீசா திருமதேவா ராமணி சாமியில் மாடிக்குவாதா சொல்லிக்கிட்டே இருந்தான், பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நோக்கம் நான் வந்த நோக்கம் இனி பிறவாதே இருக்காரு செய்யணும், நான் பிறவாதி இருக்கணும், அதுக்குன்னு திருவிடியே எனக்கு தொடையாக இருக்கணும். யாருக்கு ரகசியம் வெளியே தெரியக்கூடாது. முருகா பெற்றை பேர் தடியன் பேர் அருட்சி தாயி, முருகா நீ பெற்றை பேர் தடியன் அருள் அடைய அருட்சி தாயி கேட்டுக்கிட்டேரா. கேட்க 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 அந்த வாய்ப்பு கிடைக்கும். உருகும் மடியவர் இருவினி இருள் பொருளான், அது பெரிய ரகசியம். இந்த உடம்பு இருள் வினைக்கு காரணமாக இருக்கும், நல்வினை தீவினைக்கு காரணமாக இருக்குது உடம்பு. அப்போ நினைச்சிறான் முருகா சர்க்குநாதா நான் பாவிதா தாயி அப்படியே உள்ளுக்கொடைறான், அப்படியே உருக்கி எடுத்துறான். உருகும் மடியவர் இருவினை இருள் பொருளான், போராட்டம் வெற்றி வெற்றி வெற்றினான். நம்ம இருவினையே மீண்டும் பிறவி காரணமாக இருக்கும். ஒன்று நல்வினை என்றாலும் பெய்து மீண்டும் பிறவி தான், தீவினை தான் பிறவி தான். பிறவி ஒழிக்க ஒரே உபாயம் முருகன் திருவிடி தான். உருகும் அடைவர் இருவினை இருபொரும் உதய தினகரன் சூரியகலை யமகரன் வளவரும் சந்திரகலை சூரிய கொட்டாயினான். உருகும் அடையவர் இருவினை இருபொரும் உதய தினகரன் யமகரன் வரும் ஒரு நொடியில் முருகன் வரான். ஆக அவ்வளோ பெரிய ஆற்றல். இப்போ ராமணி சாமி சொல்லுவார், என் மகனேனார் என்னன்னா, நான் வேறு முருகன் வேறு அல்லடா, நானும் முருகப்பெருமான்று தான் ராமணி சாமி. ஓஹோ என்ன காரணம், எந்த தேகம் என்னை வச்சுத்ததோ அந்த தேகத்தை கொண்டு விட்டேன் அது ஆசானாசியால். அப்போ நானும் அவனு ஒன்று தான். இப்போ வள்ளுவன் வள்ளுவன் என்ன சொல்கிற, அவன்தான் சிவருமான். வள்ளுவன் சிவருமான், ஏடா வள்ளுவன் சிவனா, ஆமாம் விஷ்ணு பகவான். வள்ளுவன் விஷ்ணு பகவான், வள்ளுவன் பிரம்மன் இல்லை இல்லை முருகப்பெருமான் இல்லையே நவகூர் சித்திரை சிலம்பா தான். அப்படி நூல் எழுதியதே இல்லை யாரும். அப்பப்பா அடி அப்படியே அடுக்கட்டுக்கூட கொடுவோம், அப்படி அப்படி வளைச்சிட்டு போவோம். ஒரு சமயத்து வீரனாக இருப்பான், ஒரு சமயத்து வைத்தியனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான். அவ்வளோ பெரிய வல்லமையா, ஏன்னா வள்ளுவனுக்கு அவ்வளோ ஆற்றலாம். அவன் யார் தெரியுமா, உலக ரட்சகன், எதையும் செய்வான் வள்ளுவ பெருமான், எதையும் செய்வான் வள்ளுவ பெருமான். வருகின்ற ஆட்சி நடத்த போகிறான், அவன் தான் நடத்த போகிறான். அப்போ முருகன் அடே முருகனும் வள்ளுவனும் ஒன்றே, ஈசனும் அவனும் ஒன்றா, யார் அத்தனை பேர் வாசி வசப்பட்டவன். வள்ளுவன் வாசி வசப்பட்டவன் மற்றும் தொடர்பாடைவன் கொல் பிறப்பற்கள் உற்றாமைக்கு சின்ன விஷயம், யார் பேச முடியும், அவன் தான் பேசுவான். பிறப்புக்கும் அது சொல்லுவான், பிறப்பனும் பேதமினிங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பதுனா, ஏ செம்பொருள் சிறப்புன செம்பொருள் ரெண்டு வகை இருக்குண்ணா, செம்பொருள் சிறப்புன்னு செம்பரா, செம்பொருள் பட்டை தீட்டப்பட்ட உறவுன்னு. அப்போ அடிப்படை எப்படி இருக்குன்னா, பேசுங்கள்ல அவங்க தெரிஞ்சுக்கணும், புண்ணியமாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள் யார் எதுக்கு வந்திருக்கோம், காலையில் 5 மணிக்கு எழுதிருப்போம், எந்திரிச்சு உட்காந்து முருகா முருகா அகத்தீசான்னு சொல்லிகிட்டு இருப்போம். தொடர்ந்து பேசி போராடிக்கிட்டு இருக்கேன் நான், யாரோடு போகிறேன்னே, என் மனசோடு நான் போராடினேன். ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் பொறாமை குணம், பிறர் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், எத்தனை கொடுமைகளப்பா எனது என்னக்கிட்டே இருந்துச்சு. அப்படி அழுக்கார் அவா வெகுளி என்ன சொல், நான்கு இலக்கியானர்னா, என்கிட்ட பொறாமை குணம் இருந்தது, பெராசி இருந்தது, காமவிகாரம் இருந்தது, பொருள்பட்டு இருந்தது,
எத்தனை கொடியவா இருந்து நான் உண்மைதான், யாரும் மறுக்க முடியாது. ஆக ஒவ்வொரு மனிதனும் வஞ்சிக்கக்கூடிய இந்த தேகத்தை குணக்கெடை பொறாமை இருக்கதான் செய்யும். பொறாம குணம், பேராசை குணம், பிற மனசை புண்படுத்தி பேசுதல். ஆக எல்லா குணக்கேடுகளும் நீங்கும். அவன் குணக்கேடற்றவன், நிசப்தமானவன், சாத்தியமே ஒடிவானவன். என்னையா கேட்கடா, அவன் கேட்கணும், முறையோடு கேட்கணும். போகும்போது வரும்போது எல்லாம் குடும்ப நேரத்தில் இல்லை, இடத்துல இருக்கிறான் குறை இல்லை, ஆனால் சிந்தை மட்டும் சிந்தனை, அவன் சிந்தனை இருக்கணும். போகும்போது வரும்போது படுக்கும்போது சாப்பிடும்போது கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவன் தான் தூய மனசு, தூய ஆற்றல், ஜோதி பிளம்பாக இருக்கிறான் முருகப்பெருமான். ஆக அன்பர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஞான சித்திரக்கலை வருது, பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு வருகிற சித்ரா பௌர்ணமிக்கு முருகப்பெருமான் வருகிறான். எனதாஸ்தான் முருகன் வருகிறான், அஞ்சியில் மகனே அறுவரே வரேனான் வரான் முருகன். அவன் தான் தலைவர், 30 கோடி யாகல் பாடவன், 30 கோடி யுகங்கள் பாடுபட்டானே. ஏடா அவ்வளோ பெரிய விஷயமா? ஆமாம், இந்த காமதேகர் நீ சின்ன விஷயமா? அப்படியே போராடி வெட்டான். அந்த தேகம் ஞான தேகம், 30 கோடி யுகங்கள் பாடுபட்டான். பாடுபட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே, யாராவது கேட்பாடாடா? கேட்கண்டா, நான் அதுக்காக இருக்கண்டா. 30 கோடி யுகங்கள் பாடுபட்டடா. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தேகம் நம்மை வஞ்சிக்குதோ அதே நமக்கு துறையாக இருந்தது. அந்த முருகன் கண்டான், அவன்கிட்ட கேட்கணும். கேட்டு அவன் தான் வர்றான், சித்திரப்பாடிக்கு வரான் முருகன், வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறான். நம்மளாம் நீங்கள் தான், நீங்கள் இருந்து செய்ய போகிறீங்க, தான் செய்ய போகிறீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, இப்போது பயன்படுத்திக்கதே. ஏன்னா இது மனிதராட்சி போகுது, மனிதராட்சி ஒழிய போகுது, ஞானிகள் தான் வரப்போகிறான். எதாசான் அகத்தியசன், எதாது ஆசான் வல்லுபெருமான், எதாசான் முருகன், எதாசான் பூஜாண்ட மகர்ஷி, எதாசான் ராமணி சாமியில் வர்றார் உலக மக்கள். நவகுடி சித்தரிசிலும் இறங்குறாங்க. அதெல்லாம் பாடுபட போகிறோம், நம்மளாம் நம்ம தான் இது செய்ய போகிறோம். யாரும் நினைக்காதீங்க, நம்ம சங்க தொண்டர்கள் தான் செய்வாங்க, நம்ம சங்க தொண்டர்கள் தான் செய்ய முடியும், வேறு யாருக்கு அது வாய்ப்பு இல்லை. ஆகவே நம்ம சங்க தொண்டர்கள் அத்தனை பேரும் முருகபெருமான் தான், அத்தனை பேரும் முருகன் தான், யாரும் நினச்சிடாதீங்க, அத்தனை பேரும் முருகன் தான். எப்போ கேட்குதுன்னா, முருகா சர்க்குநாதா இந்த பாவையை காப்பாற்ற சொன்னால் அன்னைக்கே உன் முருகன், ராமணிசாமி ஐயா, திருமதேவா, தாய்மணசாமி ஐயா, முருகா, போகமகர் ஐயா, கருவூர் அன்னைக்கு அவனும் முருகன் தான், அவ்வளோ பேரும் அத்தனை பேரும் முருகன் தான். ஆகவே நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் பல பேர் ஞானியாவீர்கள். இப்போ என் பேச்சு கேட்டால் போதும், ஏன்னா இவ்வளோ லோகுவாக இருக்குது, பல பேர் ஞானியாவார்கள். அது குறித்தாங்க வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப லகு முறை நாங்கள் இது, அதுக்காக அங்கே ஒன்றும் எந்த விதமான இடையூறு இல்லை. ஆகவே வருகின்ற சித்ரா பண்ணை பிறகு நம்ம சங்கம், நமது கட்சி ஆட்சி செய்யும். நமது சங்கம், நமது கட்சி, நமது கட்சி ஆட்சி செய்யும். பதிவு செஞ்சுக்க, நமது கட்சி ஆட்சி செய்யும். அது ஆட்சி தாய்மை குணமாக இருக்கும், பஞ்சமில்லா ஆட்சி, சிறந்த ஆட்சி நடக்க போகுது. மக்கள்லாம் குதூகூலமாக இருப்பார்கள், அங்கே இராணுவ உச்சத்துக்கு இடம் இருக்காது. வருகின்ற வர அத்தனையும் நாட்டுக்கு தான் பயன்படும், இராணுவ செலவு இருக்காது, இராணுவமே இருக்காதே, இராணுவத்துக்கு வேலை இல்லையா? அவ்வளோ பெரிய வாய்ப்பு வரப்போது என்ன, ஒரு 6 மாதம் 3 மாதம் வர சித்திரை மாதத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறான். இராணுவம் இருக்கா, இராணுவ செலவு, இராணுவம் இருக்கும், இராணுவ செலவுக்கு பணம் இருக்காது, இராணுவ செலவு செய்ய மாட்டான். அத்தனையும் நாட்டுக்கு பயன்படும், ஆக்கப்படி தான் பயன்படும். மக்கள் வரி பணம் ஆக்கப்படி தான், அணைக்கட்டுதல், சாலை அமைத்தல், கல்வி, சுகாதாரம், இது போன்ற அக்கப்படிக்கு தான் பயன்படுத்த, அழிவுக்கு பயன்படாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு, மக்கள் வரிப்பணம் அக்கப்படிக்க பயன்படும். கொலைக்கருவிக்கு வேலை இல்லைங்க, கொலைக்கருவிக்கு வேலை இல்லை. அப்போ இருக்க ஐயம்லாம் போட்டு போச்சு போகிறா, ஒன்றுக்கு ஆகுது, அங்கே இருக்குது டேங்க் பண்ணேன்னா, அல்ல இரும்பு உருக்கி இரும்பாக்கிறேன்னா, இல்லை இப்போ சொல்லிகிட்ருக்கான் இல்லை, இப்போ பதிய எழுதிட்டு பார்க்கலாம், எழுதிட்டு இருப்பாங்க அது. ஆக வருகின்ற காலம் ஞானசித்திர காலம், அங்கே யுத்தம் இல்லை, போர்க்கப்பல் இல்லை, போர் விமானம் இல்லை, எல்லாம் நிசப்தம், ரொம்ப சாந்தமாக இருக்கும். இதான் முன்னே சொன்ன 5 ரூபாய்க்கு விற்கும், 1 ரூபாய்க்கு விற்கும் டீசல், பெட்ரோல் 1 ரூபாய்க்கு விற்கும், 1 லிட்டர் 1 ரூபாய்க்கு. எப்போக்கா இங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்கும், துப்பாக்கி வேறு இருக்காது, யுத்தமும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்பயே இப்போ காலம் வந்துட்டுருக்கு,
வருகிற சித்திரா பாச பிச்சரை பண்ணு. ஆகவே நீங்கள் எல்லாம் இப்போ பேசுவ லேசு சொன்னது குறிச்சி வச்சுக்க, நாங்கள்லாம் வெறும் பேச்சு பேச மாட்டோம், வெறும் பேச்சு பேசுறது கவுட்டியபிள். ஆகவே நமது கட்சி நமது சங்கம் நாட்டை ஆளவும் நாட்டை ஆளப்போகுது, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அந்த வேலையெல்லாம். நான் உங்களுக்கு கூட கூட இருந்துக்கிட்டே இருப்போம், சொல்லுவோம் இது தவறு முருகா, நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை செம்மேசி அருள்சின்னு கேட்கும்போது காலை அப்பப்போ சொல்ல அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆகவே நீங்கள் எல்லாம் வெளிநாட்டு அன்பருக்கு உள்நாட்டு வந்திருக்கீங்க, வருகின்ற ஞானசித்திர காலத்துக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு இருக்கு இருக்குது உங்களுக்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் நீடு வாடமென்று வாழ்த்தி முடிக்கிறீர்கள். வணக்கம். ஓ மகத்தி சைன்மும், ஓ மகத்தி சைன்மும், ஓ மகத்தி சைன்மும், ஓம் முருகப்பெருமான் திருவிழி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவிழி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவிழி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவிழி போற்றி. ஆசிவா.